இன்றைய முக்கிய செய்திகள். துருக்கி சிரியாவில் நிலநடுக்கத்துக்கு 1500 பேர் பலி. மீண்டும் கட்டடங்கள் தகர்ந்து விழுந்ததால் மக்கள் பீதி. டெல்டா விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் நிவாரணம். அறுவடை எந்திரம் விதைகளுக்கு மானியம் அறிவிப்பு. அதானி முறைகேடு விவகாரத்தால் நாடாளுமன்றம் மீண்டும் முடக்கம். மத்திய அரசை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் போராட்டம். ஈரோடு கிழக்கில் பன்னீர்செல்வம் தரப்பு வேட்பாளர் திடீர் வாபஸ். இரட்டை இலை சின்னத்துக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய முடிவு. வணக்கம். வணக்கம். துருக்கி சிரியா நாடுகளில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தில் சிக்கி 1500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். துருக்கியின் காசியண்டப் நகர் அருகே இன்று அதிகாலை 4 மணிக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 7.9 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் நாட்டின் தெற்கு பகுதியில் முக்கிய நகரங்கள் குலுங்கின. கட்டடங்கள் அதிர்ந்ததால் மக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். துருக்கியின் அதியமான், சன்லுரிஃபா, அன்கரா, தியாகபகீர், சிவரெக் உள்ளிட்ட நகரங்களில் 3,000க்கும் மேற்பட்ட கட்டடங்கள் இடிந்து தரைமட்டமானதால் திரும்பும் திசையெல்லாம் கட்டட குவியல்களாக உள்ளன. இடிபாடுகளில் சிக்கியவர்களை பேரிடர் மீட்பு குழுவினர் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்து வருகின்றனர். நிலநடுக்கத்தால் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. மழை பெய்து வருவதால் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே துருக்கியின் எக்னோஸ் நகர் அருகே இன்று மாலை மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 7.5 இது பதிவானது. இதனால் பாதிப்பு அதிகரிக்கும் என்ற அச்சம் நிலவுகிறது. சிரியாவில் அப்ரின், அலிப்போ, அசாஸ், டெமாஸ்கஸ் உள்ளிட்ட நகரங்கள் நிலநடுக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டன. கான்கிரீட் குவியல்களுக்கு நடுவே சிக்கியவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. சிரியாவில் 500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் இஸ்ரேல், லெபனான் உள்ளிட்ட அண்டை நாடுகளிலும் உணரப்பட்டது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள துருக்கி சிரியாவுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் என்று பிரதமர் திரு மோடி தெரிவித்த நிலையில் மீட்பு படைகள் அந்நாடுகளுக்கு விரைந்துள்ளன. பருவம் தவறி பெய்த கனமழையால் டெல்டா மாவட்டங்களில் 33% மேல் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்டா மற்றும் தமிழக கடலோர மாவட்டங்களில் கடந்த வாரம் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் 1000 ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா, தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கின. இதற்கு உரிய இழப்பீடு வழங்குவதுடன் 22% வரை ஈரப்பதம் உள்ள நிலை அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் வேளாண் துறை அமைச்சர் திரு MR K பன்னீர்செல்வம், உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி ஆகியோர் டெல்டா மாவட்டங்களில் நேற்று பாதிப்புகளை ஆய்வு செய்தனர். இதைத் தொடர்ந்து அமைச்சர்கள் இருவரும் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை இன்று சந்தித்து சேதம் குறித்து விளக்கியதுடன் அறிக்கையும் வழங்கினர். அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகுப்பினை திரு ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அதில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிருக்கு இழப்பீடாக பேரிடர் மேலாண்மை விதிமுறைகளின்படி 33% மற்றும் அதற்கு மேல் மகசூல் இழப்பு ஏற்பட்டுள்ள இடங்களில் ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. உளுந்து பயிருக்கு இழப்பீடாக ஹெக்டேருக்கு 3,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மீண்டும் உளுந்து விவசாயம் செய்ய 50% மானியத்தில் ஏக்கருக்கு 8 கிலோ விதைகள் வழங்கப்படும் என்றும், நெல் அறுவடையை உடனே மேற்கொள்ள 50% மானியத்தில் நெல் அறுவடை இயந்திரம் வாடகைக்கு வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். அதானி முறைகேடு குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பியதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் முடங்கின. பங்கு சந்தைகளில் தனது நிறுவன பங்குகளின் மதிப்பை உயர்த்தி காட்ட அதானி குழுமம் மோசடியில் ஈடுபட்டதாக அமெரிக்காவை சேர்ந்த பங்குச்சந்தை ஆய்வு நிறுவனமான ஹிண்டன்பர்க் அறிக்கை வெளியிட்டது. இதையடுத்து அதானி குழுமத்தின் பங்குகள் கடும் வீழ்ச்சியடைந்தன. அதானி குழுமத்தில் 30,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 8% பங்குகளை LIC வைத்திருப்பதாகவும், அக்குழுமம் பெற்ற கடனில் 40% SBI வழங்கியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகின. பொதுமக்களின் பணம் சூறையாடப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரம் குறித்து செபி மற்றும் ரிசர்வ் வங்கி விசாரிக்க வலியுறுத்தி வருகின்றன. அதானி விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதுடன் இரு அவைகளின் கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்தது. இதனை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன்பு காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், சிவசேனா, ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, அதானி முறைகேடு குறித்து விரிவான விவாதம் நடத்த எதிர்க்கட்சிகள் நோட்டீஸ் கொடுத்துள்ளதாகவும், இதற்கு முன்னுரிமை அளிப்பதுடன் பிரதமர் திரு மோடி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். முக்கிய பிரச்சினை குறித்து அவையில் விவாதிக்காததால்தான் எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக கூறிய திமுக உறுப்பினர் திருச்சி திரு சிவா, நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்த வேண்டிய கடமை ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் உண்டு என்று தெரிவித்தார்.
இதுபற்றி விவாதிப்பதற்கும் விசாரிப்பதற்கும் ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை நியமிக்க வேண்டும் என்பது எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கை. ஆனால் எப்பொழுதும் போல் ஆளுங்கட்சி எங்களுடைய எந்த கோரிக்கைக்கும் செவிசாய்க்காமல் ஏதோ எதிர்க்கட்சியினர்தான் அவை நடக்க விடாமல் குந்தகம் விளைவிக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். அவை சுமூகமாக நடத்துவதற்கான பொறுப்பு ஆளுங்கட்சிக்கும் இருக்கிறது, எதிர்க்கட்சிக்கும் இருக்கிறது. ஆளுங்கட்சி எங்கள் எந்த கோரிக்கைக்கும் செவிசாய்க்கவில்லை என்கிற போது நாங்கள் போராடுவதும் தவிர்க்க முடியாததாக இருக்கும். கூட்டுக்குழு விசாரணை கோரி நாடாளுமன்ற இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். இதனால் பிற்பகல் 2 மணி வரையும் பின்னர் நாள் முழுவதும் அவைகள் ஒத்திவைக்கப்பட்டன. மஸ்தூரோ பே பிரஷ்ன உடா பே ஆப் மஸ்தூரோ கே சவால் உடானே தோனோ உன்கோ வி ஆர் யூட்டிலைசிங் ஹூஸ் மஸ்ட் அதானி விவகாரத்தில் எல்ஐசி மற்றும் பாரத ஸ்டேட் வங்கியை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லி, மும்பை, ஹைதராபாத், ஜம்மு, பெங்களூரு உள்ளிட்ட இடங்களில் தடையை மீறி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் சென்னை, கோவை, காரைக்குடி, நாமக்கல், திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அதானி குழுமத்தின் முறைகேட்டையும் மத்திய அரசையும் கண்டித்து எல்ஐசி மற்றும் எஸ்பிஐ அலுவலகங்கள் முன்பு காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆத்தூரில் முகமூடி அணிந்து சாக்கு மூட்டையில் பணத்தை கட்டி அதானி எடுத்து வருவது போன்ற காட்சி அரங்கேற்றப்பட்டது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் திரு ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வேட்பாளர் திரு செந்தில் முருகன் வாபஸ் பெறுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு வரும் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் காங்கிரஸ், அமமுக, தேமுதிக மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் என இதுவரை 59 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். அதிமுக சார்பில் எடப்பாடி திரு பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் தனித்தனியே வேட்பாளர்களை நிறுத்தியதால் குழப்பம் நிலவியது. இந்நிலையில் இரட்டை இலை சின்னத்தை தமது தரப்பு வேட்பாளருக்கு ஒதுக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் எடப்பாடி தரப்பில் முறையீடு செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் அதிமுக அவைத் தலைவர் திரு தமிழ்மகன் உசேன் தலைமையில் பொதுக்குழுவை கூட்டி வேட்பாளரை தேர்வு செய்ய உத்தரவிட்டனர். இதைத் தொடர்ந்து அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் திரு தமிழ்மகன் உசேன் கடிதம் அனுப்பினார். ஆனால் வேட்பாளர் தேர்வு தொடர்பான அவரது செயல்பாடு சட்டவிரோதமானது என்று தெரிவித்த ஓபிஎஸ் தரப்பினர் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை நடத்தினர். இந்நிலையில் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய திரு பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் திரு கூப்பா கிருஷ்ணன் தங்கள் தரப்பு வேட்பாளர் திரு செந்தில் முருகன் வாபஸ் பெறுவார் என்று கூறினார். எடப்பாடி தரப்பு வேட்பாளரின் பெயரை கூறி ஆதரவு திரட்ட மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்தார். இரட்டை இலை சின்னத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தால் எங்களுடைய வேட்பாளர் அருமை தம்பி செந்தில் முருகன் இந்த போட்டியிலிருந்து விலகுகிறார். தென்னரசுக்கு அல்ல, அதிமுக வேட்பாளர் இரட்டை இலை வெற்றி பெறுவதற்காக நாங்கள் பிரச்சாரம் செய்வோம். இந்நிலையில் பொதுக்குழு உறுப்பினர்கள் தந்த வேட்பாளர் ஒப்புதல் படிவங்களை டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையத்தில் திரு தமிழ்மகன் உசேன் இன்று சமர்ப்பித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் திரு சி வி சண்முகம் 2646 பொதுக்குழு உறுப்பினர்களில் 2501 பேர் எடப்பாடி தரப்பு வேட்பாளர் திரு தென்னரசுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாக கூறினார். 2646 வாக்குகளிலே 2501 வாக்குகள் திரு கே தென்னரசை வேட்பாளராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக இரட்டை இலை சின்னத்தை போட்டியிட வேண்டும் என்று பொதுக்குழு உறுப்பினர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இதிலே மறுப்பு என்பது ஒரு வாக்கும் வரவில்லை. ஆனால் 145 வாக்குகள் பதிவு செய்யப்படவில்லை. வேட்பாளர் ஒப்புதல் படிவ விவகாரத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படியே அவைத்தலைவர் செயல்பட்டதாக திரு சண்முகம் கூறினார். இந்த விவகாரத்தில் திரு தமிழ்மகன் உசேன் மீதான குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்றும் அவர் தெரிவித்தார். எரிசக்தி துறையில் சாத்தியமில்லாத விஷயங்களிலும் இந்தியா வளர்ந்த நாடாக செயல்படுவதாக திரு மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் சர்வதேச எரிசக்தி கண்காட்சியை தொடங்கி வைத்தவர் இந்தியன் ஆயில் நிறுவனம் உருவாக்கியுள்ள சூரிய ஆற்றலில் இயங்கும் இரட்டை சமையல் அடுப்பை அறிமுகம் செய்தார். நிகழ்ச்சியில் பேசிய திரு மோடி 21ஆம் நூற்றாண்டின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் எரிசக்தி துறைக்கு மிகப்பெரிய பங்கு இருப்பதாகவும் புதிய எரிபொருட்களின் வளத்துக்காகவும் எரிசக்தி மாற்றத்திற்காகவும் வலிமையாக குரல் கொடுக்கும் நாடுகளில் ஒன்றாக இந்தியா உள்ளதென்றும் கூறினார். பெருந்தொற்று, உக்ரைன் போர் ஆகிய சவால்களுக்கு மத்தியில் இந்திய பொருளாதாரம் ஒளிரும் வகையில் உள்ளதாக திரு மோடி குறிப்பிட்டார்.
மூன்று நாட்கள் நடைபெறும் சர்வதேச எரிசக்தி கண்காட்சியில் 30 நாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, காற்றாலை மின்சாரம் சார்ந்த தயாரிப்புகளை காட்சிப்படுத்தி உள்ளன. இனி வருவது செய்தி துளிகள். உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் டெல்லி மேயர் தேர்தலை நடத்த கோரி மனு தாக்கல் செய்யப்போவதாக ஆம் ஆத்மி கட்சி அறிவித்துள்ளது. 15 ஆண்டுகளாக பாஜக வசமிருந்த டெல்லி மாநகராட்சியை இந்த முறை ஆம் ஆத்மி கைப்பற்றியுள்ளது. மேயர் தேர்தலில் நியமன உறுப்பினர்களின் வாக்குரிமையை குறித்து பாஜக ஆம் ஆத்மி இடையே நிலவும் மோதலால் 3 முறை தேர்தல் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றத்தை நாடப்போவதாக ஆம் ஆத்மி அறிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வழக்கறிஞர்கள் திருமதி விக்டோரியா கௌரி, திரு பாலாஜி, திரு ராமகிருஷ்ணன், மாவட்ட நீதிபதிகள் திருமதி கலைமதி, திருமதி திலகவதி ஆகிய 5 பேரும் கூடுதல் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். பாஜக மகளிர் அணி மாநில செயலாளராக இருந்த திருமதி விக்டோரியா கௌரி சிறுபான்மையினருக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரம் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அவரது நியமனத்துக்கு எதிரான வழக்கை வரும் 10 தேதி விசாரணைக்கு எடுப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்தூரில் 43 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள அரசினர் பாதுகாப்பு இல்லம், சமூக மேம்பாட்டிற்கான ஒருங்கிணைந்த பயிற்சி மைய கட்டடங்களுக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். குழப்பங்களை தவிர்க்க தமிழ்நாட்டில் வீடுகளுக்கு மின்வாரிய ஊழியர்களை அனுப்பி மின் இணைப்பு மற்றும் ஆதார் எண்களை பெற்று இணைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் திரு அன்புமணி கேட்டுக் கொண்டுள்ளார். உடல்நல குறைவால் காலமான திரைப்பட இயக்குநர் டி பி கஜேந்திரனின் உடல் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள மின்மயானத்தில் இன்று தகனம் செய்யப்பட்டது. அவரது உடலுக்கு திரையுலகை சேர்ந்த பலரும் இறுதி அஞ்சலி செலுத்தினர். சென்னையில் 2 கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக 83% நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 63,246 கோடி ரூபாய் செலவில் 118 கிலோமீட்டர் நீளத்திற்கு 3 வழித்தடங்களில் செயல்படுத்தப்படும் திட்டத்திற்கு 112 ஹெக்டேர் நிலம் தேவைப்படும் நிலையில் இதுவரை 93 ஹெக்டேர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழக விவசாயிகள் சங்க நிறுவனர் நாராயணசாமி நாயுடுவின் 99வது பிறந்தநாளை ஒட்டி கோவை அருகே கோவில்பாளையத்தில் உள்ள மணிமண்டபத்தில் அவரது சிலைக்கு அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நாட்டை காக்கும் பணியின்போது உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரரின் நினைவு தினத்தை முன்னிட்டு உசிலம்பட்டி அருகே அவரது குடும்பத்தினர் மாநில அளவிலான கபடி போட்டியை நடத்துகின்றனர். 2016 ஆண்டு சியாச்சின் பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்த சொக்கத்தேவன்பட்டியைச் சேர்ந்த வீரர் கணேசனின் நினைவு தினம் வரும் 16 தேதி அனுசரிக்கப்பட உள்ள நிலையில் 94 அணிகள் பங்கேற்கும் கபடி போட்டி இன்று தொடங்கியது. தமிழகத்தில் வேலூர், திருச்சி, கடலூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் சார்பில் காவல்துறை, சிறைத்துறை மற்றும் தீயணைப்பு துறையில் 2 நிலை காவலர் பணியிடங்களுக்கான உடல் தகுதி தேர்வு நடைபெற்றது. ஏற்கனவே எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் இதில் கலந்து கொண்டனர். செய்யாறு அருகே பெருநகரில் தைப்பூச பௌர்ணமியை ஒட்டி உக்கல், ஆக்கூர், மகாஜனப்பாக்கம், அத்தி, இளநீர்குன்றம் உள்ளிட்ட 22 கிராமங்களிலிருந்து ஊர்வலமாக கொண்டுவரப்பட்ட சுவாமி, அம்பாள் உற்சவ மூர்த்திகளுக்கு செய்யாற்றின் நடுவில் வைத்து போட்டி போட்டு அலங்காரம் செய்யப்பட்டு இன்று அதிகாலை மகா தீபாராதனை நடைபெற்றது. 100,000 மேற்பட்டவர்கள் தரிசனம் செய்தனர். பொள்ளாச்சி அருகே ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் குண்டம் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமானோர் தீ மிதித்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். புதுக்கோட்டை உழவர் சந்தைக்கு வெளியே நகராட்சி சார்பில் கட்டப்பட்டு வரும் கடைகள் வாடகைக்கு விடப்பட உள்ளதால் தங்களது வியாபாரம் பாதிக்கப்படும் என கூறி விவசாயிகள் தர்ணா நடத்தினர். 2 நாட்களுக்குள் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. தருமபுரி குமாரசுவாமி பேட்டையில் உள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் தைப்பூச தேர் திருவிழாவில் அலங்கரிக்கப்பட்ட தேரை பெண்கள் மட்டுமே வடம் பிடித்து இழுத்தனர். அருகே உள்ள வைத்தீஸ்வரன் கோவிலில் வைத்தியநாத சுவாமி ஆலயத்தில் செல்வ முத்துக்குமார சுவாமி என்ற பெயரில் தனி சன்னதியில் வீற்றிருக்கும் முருகனின் தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. 5 மாதங்களாக சம்பளம் வழங்காததை கண்டித்து பரமக்குடி ஒன்றிய சுகாதார பணியாளர்கள் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அதிமுகவை சேர்ந்த பரமக்குடி ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் சம்பள பணத்தை வேறு திட்டங்களுக்கு திருப்பிவிட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். கும்மிடிப்பூண்டியில் பள்ளி மாணவர் ஹரீஷ் உடலை பின்புறமாக வளைத்து செய்யக்கூடிய பூர்ண சக்கர பந்தாசன யோகாவில் புதிய சாதனை படைத்து நோவா வேர்ல்ட் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். 1.5 நிமிடத்தில் 102 முறை வேகமாக சுழற்சிகளை செய்த மாணவருக்கு சாதனைக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது.
கும்பகோணத்தில் பள்ளி மாணவர்களின் மனதை ஒருநிலைப்படுத்த குறிபார்த்து அடிக்கும் உண்டிவில் போட்டி நடத்தப்பட்டது. 7 மற்றும் 10 மீட்டர் தூர இலக்குகளுடன் இரு பிரிவுகளாக போட்டிகள் நடத்தப்பட்டன. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 335 புள்ளிகள் சரிந்து 60506 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் எஃப்டி 89 புள்ளிகள் குறைந்து 17764 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 42920 ரூபாயாகவும் ஒரு கிராம் 5365 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 74 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். துருக்கி சிரியா நாடுகளில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தில் சிக்கி 1500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். டெல்டா மற்றும் பிற மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிருக்கு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் பன்னீர்செல்வம் தரப்பு வேட்பாளர் வாபஸ் பெறுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.